கோவை மாவட்டத்தில் வந்து விதைப்பந்து தயாரித்தல் ஒரு பள்ளியில் வந்து நம்ம கோவை மாவட்டம் அரசு குளத்தில் அமைஞ்சிருக்க பள்ளியில் வந்து விதைப்பந்து தயாரித்தல் மற்றும் அவங்களுக்கு நம்ம வந்து இந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எப்படி நம்ம விதைப்பந்து தயாரிக்கணும், எப்படி அதை நம்ம செக்ரிகேட் பண்ணி எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்ற ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 குழந்தைகள் வந்து நம்ம இந்த பள்ளியிலேருந்து எடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களும் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை அப்படியே நம்ம லைவாக போக போகிறோம். நன்றி. நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் மற்றும் இளங்கரங்கள் மாற்ற மர்ம குழுவினர்கள் ஒன்றிணைந்து இந்த விதைப்பந்து தயாரித்தல் மற்றும் இதற்கான பயிற்சி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்து நம்மளுடைய கோவை மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் அவர்கள் சொல்லுவார். நன்றி. சார், இப்போ நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிடுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு பொள்ளாச்சி பைபாஸ் இப்போ ரோடு அழகாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாமே இயற்கை மரங்கள், இயற்கை வேப்பமரம், ஆலமரம், அந்த மாதிரி மரங்களை கூட வெட்டி அழிச்சிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்து நம்ம ஈசனாடி நேரம் அப்படின்னா சுன்னியம்பாடி வெட்டி இந்த மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாலை இப்ப எத்தனை விதைப்பந்துகள் தயாரிக்கலாம் முடிவு பண்ணிருக்கீங்க? பைபாஸ் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோயம்புத்தூர் சிட்டியில் மேக்ஸிமம் குளங்கள் குளங்கள் கூட பார்த்தீங்கன்னா தூர்வாரம் எல்லாமே இந்த கரைகள் வந்து கரைச்சிட்டு திரும்பி போகிறதுக்கான ரீசன் வந்து அது ஒரு குடிமான கிடையாது. குடிமான காலத்துக்கு மரங்கள் இல்லை, மரங்கள் நன்றி சார், உங்கள் பணி நிறைவு பெற வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தபடியாக நமது இளம்கரங்களின் தொகுப்பாளர் நமது கண்மணி அவர்கள் இப்போது கூறுவார். சாஜி ரெடியா இருக்கு. சாஜி சாஜி சாஜி
நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய மகளிர் அணி, கோவை மாவட்டம் மகளிர் அணி சாஜி அவர்கள். அடுத்தபடியாக இந்த பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் இவ்வளவு கொஞ்சம் சொல்லுவாங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். கைஸ் அடுத்து ரெடியாக இருங்க, நீங்கள் பேசுங்க. வாமா, யார் வரா? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஒருத்தரா, ஒரு ஒருத்தரா. ம், இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? ஓகே, கையில் என்ன வச்சிருக்கீங்க? ஓகே, வேற உங்களோட இப்போ எப்படி இருக்கு, என்ஜாய் பண்றீங்களா இல்ல? வீட்டில் போயிட்டு பண்ணுவீங்களா? நாம் நாளைக்கு வந்தாலும் நீங்கள் இதை பண்ணலாமா? அப்போ டே பை டே வந்து நம்ம எவ்ரிடே இந்த ஒர்க்கை பண்ணி நம்ம சிட்டியை வந்து ஒரு க்ரீன் சிட்டியாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி இது. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்களோட கருத்துக்கள்? ஓ, தேங்க்யூ. நீங்கள் உங்க வீட்டுல எல்லாம் போய் சொல்லுவீங்களா?
தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ கேர்ள்ஸ், தேங்க் யூ வெரி மச். அடுத்து 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 நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், யார் யார் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். நம்மளுடைய அமைப்பினர் அடுத்தபடியாக நம்முடைய அடுத்த பள்ளி மாணவிகள் ஒரு சில வார்த்தைகள் வாங்க மாட்டேன். ரெடி ஆயிக்குங்க, ரெடியா? சும்மா ரெண்டு வார்த்தை பேசுங்க. யார் யார் பேசுறா? ஓகே 1 2 3 கம் ஆன். என்ன இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்தாங்களா, அதுல என்னென்ன பண்ணிருக்கீங்க? இப்போ இதனால என்ன ஆகும், என்ன பண்ண போறீங்க அடுத்தது? ஓகே ஓகே, ஓ அதுக்காக. இப்போ எவ்வளோ பால்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நிறையா பண்ணிட்டு அப்ராக்சிமேட்டா எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? ஓகே, அப்போ நம்ம இந்த வீக் ஃபுல்லாக ஒரு 2-3 டேஸ் இதை பண்ணலாமா? இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு இது ஓகே தானே? உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே தேங்க்யூ, நன்றி மாணவர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சி மூலியமாக மற்றும் இளம்கரங்கள் மாற்ற மாறும் என்ற அமைப்பு மூலமாக இந்த பள்ளியில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருந்தோம். ஆல்மோஸ்ட் ட்ரைனிங் பண்ணி இப்போதைக்கு ஒரு 100 200 பால்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கோடு இது முடிக்காமல் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எதையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் ட்ரெயின் அப் பண்ணுறோம், அவங்க வீட்டில் இனிஷியேட்டாக பண்ண சொல்கிறோம். பண்ண சொல்லி இந்த விதைப்பந்து தயாரிப்பை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு நம்மளுடைய சிட்டியும் நம்மளுடைய நாட்டையும் ஒரு க்ரீன் சிட்டியாக மாற்றதுக்காக இந்த பள்ளிகள் மூலியமாகவும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மூலியமாகவும் நான் நன்றி கூறி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் ஹாசன் பிரபு, கோவை மாவட்டம். நன்றி.